வீடியோ டைட்டில் பார்த்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தது கரெக்டு தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆப் இல்லை ஒரு கேம் அது வந்து உங்கள் லிட்ரலாக ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அப்படி என்னடா அது பண்ண வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோவிலே பார்த்தோம். ஓகே, இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எந்த கேமை பற்றி அப்படின்னா இதுவும் இங்கே இருக்கிற சோலார் ஸ்மாஷ் அப்படின்ற ஒரு கேம் தான். இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளே உள்ளவே பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கேம் இப்படி தான் வருது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் சில விஷயத்தை மாற்றுறேன். செட்டிங்ஸில் கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக வச்சுருவோம். ஓகே ரைட், இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ணணும். எதை அப்படின்னா பிளானட்ஸை. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், என் மொதல் கிடைக்கும் போது எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. பிளான்ட் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பிளானட் ஸ்மாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக ஒரு பிளானட்டு இங்கே வந்து நின்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எர்த்து. இதை வந்து நம்ம இப்போ எதுவும் பண்ண போவதில்லை. கீழே வந்து பிளானட்ஸ் மாதிரிலாம் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன பிளானட் வேணும் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்ஸ் எடுத்துப்போம். ஓகேவா, எர்த்து அடிக்க வேண்டாம், மார்ஸ் எடுத்துக்கிட்டோமா. இப்போ இதை நீங்கள் அப்படி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சன் அங்கே இருக்குது, இதுவே சன்லேருந்து வர சைடு வந்து பிரைட்டாக இருக்கும். இந்த சைடு அதாவது ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க்காக இருக்கும். இதுவே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்ம சுற்றி முற்றி பார்த்துக்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம இந்த மார்ஸை சுக்குநூறாக செதறடிக்க போகிறோம். அதுதான் இந்த கேம். எப்படி பண்ணுறது? சைடில் நமக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ மொதல் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எரிகல் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடம் வேணுமோ அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் வரிகள் டமாகனு போய் விழும். பார்த்தீங்களா இதோட டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இப்போ நமக்கு வேணுன்ற இடத்துல இப்படியே தொட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்தந்த இடத்துல எரிகள் விழுந்துக்கிட்டே இருக்கும், டிஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டு, அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண போகிறது ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. நீங்களே பாருங்களேன், பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ஒரு மூனை கொண்டு வந்து பிளானட்டில் நம்ம மோத விடுறோம். போடு போடு போடு, ஓட்டையே போட்டுருச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கு இதோட அந்த டீட்டெயிலிங் இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நீங்களே பாருங்களேன், இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்குது அந்த இடம். இந்த இடத்த எப்படினா அங்கே போகிறோன்னு பாருங்கள். இந்த மிசைல் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு மிசைல் தான் போகும் பார்த்தீங்களா. என்னடா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லையே, நீங்கள் யோசிக்கலாம். அடுத்து நடக்க போகிறத மட்டும் நீங்களே பாருங்கள். ஏ அப்பா, அதுங்களா ஒரே ஒரு மிசைல் எந்த அளவுக்கு ஒரு குழியை விட்டுருச்சுன்ட்டு. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது லேசர் பீம்ஸ். இதுலேயே நமக்கு வேணுன்ற மாதிரி இருந்தால் இப்படி லேசர் பீம்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலியன் அட்டாக். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சென்டிபீடு அப்படின்னு சொல்லலாம். இதை உள்ளே விட்டோம் அப்படின்னா நடக்கிறதே பாருங்களேன். இங்கே பார்த்தீங்களா ஸ்பேஸ் பாம்பு, ஸ்பேஸ் பாம்பு சென்டிபீடோ. இது போய் பண்ணுற அட்டூழியத்தை பாருங்களேன். இது லிட்ரலாக அப்படியே உள்ளே போய் குடைய ஆரம்பித்த ஒரு மண்புழு மாதிரி. அடுத்து இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்டர். இங்கே பார்த்தீங்க இவர் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்களேன். ஹே ஆடுறா அவரு அப்படின்ற மாதிரி இருக்கும். டமால் ஒரு போடு போடுவார் பாருங்க. சரி, இதை அழிக்க மட்டும்தான் முடியுமா, உருவாக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் பண்ணலாம். அதுக்கு இங்கே ஒரு மிசைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இதை ஏவி விட்டோம் வச்சுக்கோங்கண்ணே. ஒரு மிசைல் வந்து போகும், போய் விழுந்த உடனே என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா அழிஞ்ச கிரகம், அதாவது நம்ம அழித்த கிரகம் திருப்பி உருவாது. ஸோ மொத்தத்தில் நமக்கு பொழுது போல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதை வந்து விளாண்டோம் அப்படின்னா வேறு லெவலில் நமக்கு பொழுது போகுது. ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்பாக இருந்துச்சு, அதனால தான் இந்த ஆப்பை பற்றியே ஒரு ஃபுல் வீடியோ போடணும் அப்படின்ட்டு போட்டேன். யூஸ் பண்ணி பாருங்கள், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்தது அதில் இருக்கிற மொத்தத்தில் ஒரு சாம்பிள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டியும் ஏகப்பட்ட டிஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வித்தியாசமான ஆப்ஸ்னா பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர் வி ஃப்ரம் ஆர் வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.